வணக்கம். மீடியா 7 செய்திகள், வாசிப்பவர் லலிதா ரவி. குன்னூர் அருகே துப்பாக்கியால் சுட்டதில் விவசாயி படுகாயம், கோர்ட்டில் சரணடைய வந்தவர் கைது, போலீசார் மடக்கி பிடித்தனர். குன்னூர் அருகே உள்ள உலிக்கல் பேரூராட்சிக்குட்பட்ட செங்கல்கொம்பை ஆதிவாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராஜ், இவருக்கு வயது 53. பில்லூர் அணை அருகே உள்ள செங்கல்புதூரைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி, இவருக்கு வயது 45. இருவரும் இணைந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு செங்கல்கொம்பை ஆதிவாசி கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் விவசாயம் செய்ய முடிவு செய்தனர். இந்த நிலையில் பொன்னுசாமி தங்கராஜிடம் விவசாயத்தை தானே பார்த்துக் கொள்வதாக கூறினார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த பொன்னுசாமி தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் தங்கராஜை சரமாரியாக சுட்டார். இதில் தங்கராஜுக்கு தோள்பட்டை மற்றும் காலில் குண்டு பாய்ந்தது. துப்பாக்கி சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் திரண்டு வந்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பொன்னுசாமி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதனைத் தொடர்ந்து இரத்த வெள்ளத்தில் மிதந்த தங்கராஜை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குன்னூர் போலீஸ் துணை சூப்பிரண்டு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கொளக்கொம்பை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் தனிப்படையினர் பொன்னுசாமியை வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை குன்னூர் கோர்ட்டில் பொன்னுசாமி சரணடைய வந்தார். இதனை அறிந்த கொளக்கொம்பை போலீசார் பொன்னுசாமியை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் பொன்னுசாமிக்கு நாட்டு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 இணைய